அருணேஸ்வரா மணிதண்டை ஒலிக்கின்ற தினமண்டம் அளக்கின்ற பாதாள பதம் காட்டு அருணேஸ்வரா அக்னி ரூபம் இக்கணம் காட்டு அருணேஸ்வரா முக்தியை காட்டி நர்கதி சேரு அருணேஸ்வரா அக்னி ரூபம் இக்கணம் காட்டு அருணேஸ்வரா ஓம் சிவ சிவ ஓம் ஹர ஹர ஓம் சிவ சிவ ஓம் ஹர ஹர ஓம்
அன்பே சிவமானவா அதுவே தவமானவா அருணாச்சல ஈஸ்வர அண்ணாமலை ஆண்டவா சிவஞானம் தழைக்கின்ற சிவயோகம் கொழிக்கின்ற ராஜராஜேஸ்வரி அம்பிகையின் திருவருள் சக்தியுடனும் இன்றைய தினம்
விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று அம்பிகையின் திருவருளுக்கு அனைவரும் ஆளாகின்ற இவ்வேளையிலே இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு துர்முகி என்று சொல்லக்கூடிய நாமத்துடன் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. புனர்பூஷ நட்சத்திரம் கூடிய சுப வேளையிலே 3:18 இந்த துர்முகி என்ற வருடம் பிறக்கின்றது. இன்றைய தினம் விஷு புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடியதாகிய புண்ணிய முகூர்த்தம் 11:18 தொடக்கம் 7:18 வரையிலே இந்த விஷு புண்ணிய காலம். இந்த விஷு புண்ணிய காலம் என்றாலே வருஷம் பிறந்ததற்கு சரி. இந்த விஷு புண்ணிய காலத்திலே தலையிலே மரத்து நீர் வைத்து தோய்ந்த ஆடைகள், அதாவது புது வஸ்திரங்கள், பட்டு வஸ்திரங்கள், பச்சை நிற உடுப்பு, அதாவது நிறம் பச்சை அல்லது பச்சை கரை உள்ள உடுப்புகளை தரித்து பொன் மரகதம் முதலிய ஆபரணங்களை அணிந்து விருந்தொன்று நண்பர்கள் அன்பர்கள் அனைவரும் புடைசூழ இந்த புது வருடத்தை கொண்டாடுவார்கள். இந்த துர்முகி வருஷத்திலே தலையிலே வேப்பம் இலையும் காலிலே லவங்க இலையும் என்று சொல்லக்கூடிய இலையை வைத்து தோய்ந்து வழிபாடு செய்கின்றோம். இந்த பஞ்சாங்கம் வாசிப்பது என்பது ஆலயங்களிலே பெரிய பெரிய கோயில்களில் இப்போ சிதம்பரம் என்று சொல்லக்கூடியதாகிய பெரிய கோயில்களிலே எல்லாம் காலை ஆலயம் திறக்கும் பொழுதும் மாலை ஆலயம் மூடும் பொழுதும் இந்த பஞ்சாங்கத்தை வாசித்து அன்றைய திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்று சொல்லக்கூடியதாகிய 5 அங்கங்களை அங்கே வாசித்து அந்த கோயிலை திறப்பதும் மூடுவதும் வழமையாக உள்ளது. பஞ்ச அங்கம் பஞ்சம் பஞ்சு என்றால் 5. இந்த பஞ்சாங்கம் என்பது அதாவது வந்து திதி வார நட்சத்திரம் யோகம் கரணம் என்று சொல்லக்கூடிய 5 அங்கங்களுடன் கூடியதாகியதாகியதான் இந்த பஞ்சாங்கம். இதிலே எல்லா விதமான விவரங்களும் என்னென்ன முகூர்த்தங்கள் எந்தெந்த வேளையிலே எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த பஞ்சாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆகவே இன்றைய தினம் இந்த துர்முகி வருஷ பலன்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக அம்பிகையை பிரார்த்தனை செய்வதோடு இந்திய சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாகிய மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூஷம் விசாகம் அனுஷம் கேட்டை கூறட்டார். அதாவது இன்னொருக்கா சொல்லுகிறேன், மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூஷம் விசாகம் அனுஷம் கேட்டை கூறட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலே உள்ளவர்கள் எல்லோரும் மரத்து நீர் வைத்து தோய வேண்டும். ஆனால் கட்டாயம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் மரத்து நீர் வைத்து தோய்ந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இறையினுடைய அருளை பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்வதோடு அனைவருக்கும் இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எம்பெருமாட்டியின் திருவருள் அனைவருக்கும் கிடைப்பதாக பிரார்த்தனை செய்து நல்ல ஆசிகளை கூறி அன்பு விடைபெறுகிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே.